பாடோடு இருக்கணும்னு மற்றவர்களுக்கு சொல்லணும். எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு இந்த மானிய கோரிக்கையின் மீது உரையாற்றி அரிய பெரிய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை வெட்டு தீர்மானங்கள் மூலம் அறிவுறுத்திய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், வெட்டு தீர்மானங்கள் கொடுக்கிற பொழுது அது ஏதோ ஒரு வெட்டி தீர்மானம் போகிறது என்றல்ல, அந்த தீர்மானம் எதை பற்றி கேட்கிறீர்களோ அந்த கோரிக்கையை அடக்கி அந்த தாலுகா ஆபீஸ் பஞ்சாயத்து யூனியன் வரையில் சென்று அதற்கு ஒரு விதை போட்டு விட்டு தான் வருகிறது. எனவே ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த கேள்வியினுடைய தத்துவத்தை அது எங்கே பிறக்கிறதோ அங்கிருந்தான் கல்வி எடுக்கிறார்கள். எனவே கேள்வி கேட்பதும் வெட்டு தீர்மானங்கள் தருவதும் ஒரு மன்றத்தினுடைய உறுப்பினருடைய தலையான கடமையாக கருதப்பட வேண்டும். அதை செய்திருக்கிற அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பேசியவர்கள் போக மீதி இவ்வளவு நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தீர்களே, உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தீர்மானத்தில் 1989 இருந்து எப்பொழுது எப்பொழுதெல்லாம் நான் அமைச்சராகிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த துறைக்கு நான் தான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். எத்தனை முறை சொன்னேன் என்று எனக்கும் தெரியாது, எத்தனை முறை கேட்டார் என்று யாருக்கும் தெரியாது. எனவே மீண்டும் அந்த துறையை எங்களுடைய தலைவர் அவர்கள் என்னிடத்திலே ஒப்படைத்தார்கள். என்னிடத்திலே கூட கேட்டார்கள், ஒரு மூத்தவன் என்ற முறையில் உங்களுக்கு எந்த மாதிரி இலாக்கா தேவைப்படும் என்று கேட்டார்கள். நான் உடனே சொன்னேன், நீர்வளம்தான் எனக்கு தேவை. ஆனால் PWD என்ற மினிஸ்டர் என்ற அந்த நேம் இருக்காது என்னர், எனக்கு நேமை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த துறையில்தான் குடியானவனுக்கு விவசாயிக்கு ஏதாவது என்னால் செய்ய முடியும் என்று நான் கருதுகிறவன். காரணம், தலைவர் அவர்கள் கலைஞர் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் சொன்னார், துரை உன் இலாக்காவில் ஏதாவது புதுசாக சொல்லணுமேயா என்று கேட்டார்கள். உடனே சொன்னேன், அப்போ நாராயணசாமி நாயுடு 12 பைசாவை 13 பைசாவாக ஒரு இன்க்ரீஸ் பண்ணதுக்காக 1 பைசாவுக்காக ஒவ்வொரு அவர்கள் லஞ்சா கொடுக்க வீட்டில் பணி செய்தார்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். அந்த போராட்டம் தான் பெருமாநல்லூர் போராட்டமெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ சொன்னார் உடனே தலைவர், 1 பைசாவுக்கோ போராடுறார், இனிமே எந்த விவசாயியும் எத்தனை ஆஸ்பத்திரி போட்டிருந்தாலும் சரி, 10 போட்டாலும் 5 போட்டாலும் எவ்வளோ ஆஸ்பத்திரி இருந்தாலும் 1 பைசாவும் மின்சாரத்தில் கட்ட தேவையில்லை என்ற உத்தரவை நாம் போடுவோம், நீ போய் உடனே பில்லு கொண்டாந்து கொண்டார். உடனடியாக போய் ஃபைலை ரெடி பண்ண முருகவேல் என்று அப்படி செக்ரட்டரி என்னோட பஜயபாசன் சீனியர் அவர் இவங்க கொண்டு வந்து என் முன்னாள் வச்சார். ஃபைலில் கையெழுத்து போட போகிறேன், என் கண்ணில் இருந்து தண்ணி பல பலர் கொட்டிடுச்சு. என்ன சார் அழறீங்களின்னு தப்பிட்டார், எங்களுக்கு 3 பம்ப்செட்டு, இந்த 3லேயும் தண்ணி இல்லை, ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு தூரம் பில்லு வரும், எங்கள் அம்மாவினுடைய நகையெல்லாம் இதிலே போச்சு. ஆனால் அந்த குடியானவனுடைய மகன் இனிமேல் எந்த குடியானவனும் பில் கட்டக்கூடாது என்று போடுகிற ஒரு வாய்ப்பை என் தலைவர் எனக்கு கொடுத்தாரே, இது ஒன்று போதும் நான் அமைச்சராக இருந்திருக்கு என்று சொன்னேன். ஆகவே இந்த துறையில் தான் எதையாவது செய்கிற பொழுது எங்கள் தண்ணி வந்தது, நீர் கொஞ்சம் பாசனமாயிற்று என்று சொல்லுகிற பொழுது குடியானவன் என்ற முறையில் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி. ஆகையினால் எனக்கு இதுதான் வேண்டும் என்று கேட்டேன், தலைவர் அவர்கள் சந்தார்கள். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேச எழுந்த உடனே எனக்கு நான் முதல் முறையாக இந்த துறையை எடுத்து இங்கே பேச வந்ததுக்கு
என் பேச்சை டக்குன்னு கட் பண்ணிட்டு எழுந்து முதல்வர் அவர்கள் என்னை பற்றி அன்றைக்கு தன் மனதில் பட்டது எல்லாம் அன்றைக்கு பாராட்டி பேசினார்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற மாபெரும் தலைவர்களும் பாராட்டி என்னை செய்தீர்கள். எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. என்னை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலம் எங்கள் கட்சியில் இருந்தவன் நான், இன்னும் இருக்க போகிறவன், என்றைக்காவது ஒரு நாள் மறையப் போகிறவன். அந்த மறைந்து விட்ட அன்றைக்கு எனக்கென்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு முன்னா முதல் சமாதியில் ஒரு வரி எழுதினால் போதும், கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும். என் தலைவர் கலைஞருக்கு கோபாலபுரத்து விசுவாசியாகவே நான் வாழ்ந்தேன், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க நிச்சயமா. அதையே சொல்லிடுறேன், நானும் தலைவரும் கவர்னர் பார்க்க போனோம் சண்டை போட்டதுக்கு அப்புறம், டீ கூப்பிட்டுருந்தாரு போனோம். அப்போ சொன்னாரு, என் வயசை பற்றி கேட்டார் அவரு. அண்ணன் முதல்வர் சொன்னாரு, எங்கள் அப்பாவோடவே 53 வருஷத்துக்கு மேலே கூடவே இருந்தவர் இப்போ என்னோடு இருக்காருன்னாரு. உடனே உதயா அந்த பக்கம் உட்கார்ந்தார். அப்புறம் சொன்னார், இப்போ உதயா கூட இருக்கிறார், உதயா கூட இப்போ நான் இப்போ தான் இருக்காருன்னாரு. நான் சொன்னேன், கவர்னருக்கு உதயாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னாரு. ஐ எம் நியரிங் 18 தான், பட் ஐ எம் கிராசிங் 100 டெஃபினெட்லி அப்படின்னு சொன்னேன். அதையும் சொல்லி கொடுத்துடும் எங்கள் தலைவர் தான். என்னைக்குமே தனக்கு வயசாசின்னு நினைக்க கூடாதியா, எப்போ இளமையே நிற்கணும் அப்படின்னு வர. இந்த லிஃப்டில் இறங்குவோம், அந்த லிஃப்டில் இறங்கும்போது கூட அந்த கால்ரெல்லாம் அடி சாரி பண்ணி அடுத்தோம்னா நான் கேட்பேன், ஏன் இப்போ என்னன்னு, ஓ இவ்வளோ தவிடு அழறவில்லையும் நம்ம நிற்கணையா இளமைன்னு சொல்லுவார். அதனால் 100 நிச்சயமாக இருப்பேன், நீ கவலைப்படாதீங்க. கவலை எல்லாரும் வாழ்த்து உங்களுக்கு இருக்கு. நன்றி நன்றி சார். இந்த அதே மாதிரி இந்த மன்றத்தில் இந்த முன்னமன் என்ற முறையில் என்னிடத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்ல எதிர்கட்சியிலே அமர்ந்திருக்கிற நண்பர்களும் என்னிடத்திலே காட்டுகிற மரியாதைக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். காரணம், எல்லோரும் பல ஆண்டு காலம் ஒன்றாக பழகிவிட்டவர்கள். இந்த இடத்தில் அதிகமான நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. எல்லோரும் அவர்களோட தொகுதியை பற்றி பேசினார்கள். நம்முடைய உதயகுமார் அவர்கள் தான் வழக்கமாக கொஞ்சம் பேச வேண்டும் என்று பேசினார். அதுவும் பேசாவிட்டால் என்ன நான் ஒன்றுமே இருக்காது எனக்கு, ஆக நான் கொஞ்சமாவது பேசணும்ன்றதுக்காக சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார், குடிமராமத்து செய்யுங்கன்னு சொன்னார். நல்ல வேலை தான், செய்யலாம். ஒரு காலத்தில் அதுதான் செய்துக்கிட்டு இருந்தாங்க, குடிமராமத்து மூலமாக தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. பழைய பேர் அது, பழைய காலத்து பேர் அது. ஆனால் இப்போது கோர்ட்லேயே சொல்லிட்டா இதுக்கு ஒரு பாசன சங்கங்கள் அமைக்கணுன்றாங்க. இப்போ ஏதாவது செய்யணுன்னா பாசன சங்கத்தின் மூலமாக தான் செய்யணும்னு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டான். சில பேர் சொசைட்டி தலைவரெல்லாம் இதில் இறங்கிட்டான், இதில் கொஞ்சம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் முடியாது. ஆகையினால் ரெண்டாவது, எல்லா இடங்களையும் இப்போ நாம் நிறைய, நீங்களும் நிறைய தூர்வாரி இருக்கீங்க ஏரிகளில், நாங்களும் தூர்வாரி இருக்கோம், எக்ஸமீன் எடுத்திருக்கிறோம், பஞ்சாயத்து ஒன்று எடுத்திருக்கோம், பஞ்சாயத்து எல்லாத்தையும் எல்லா ஏரி குளங்களும் இப்பொழுது தண்ணீர் நிரம்பியிருக்கு. மராமத்துக்கே வேலை கிடையாது இப்போ, அதனால் இந்த தண்ணி இருக்கு. ஆனாலும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாதுக்காக முதல்ல நிலம் நீர் இல்லாத பகுதி, அதாவது ஓவர் எக்ஸ்பாய்டட் அந்த ஏரியா, கிரிட்டிக்கலாக இருக்கிற ஏரியா எது, செமி கிரிட்டிக்கல் ஏரியா எது, சேஃப் எது, சலீனஸ் முட்டை உப்பு தண்ணி வர்ற ஏரியா எது, இது மாதிரி நிலத்தை கிரவுண்ட் வாட்டரில் பிரிக்கிறோம். அப்படி பிரித்து பார்க்கும்போது இங்கே நமக்கு இப்போ ஒரு 360 இடங்கள் ஓவர் எக்ஸ்பாய்டட் ஏரியா இருக்குது. அந்த இடங்களை தான் இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்து செக் டேம் அந்த இடத்துல கட்டுறோம். ஏன்னா செக் டேம் கட்டினா தான் அந்த இடத்துல தண்ணி ஊறும். மாயனூர் உங்களுக்கு தெரியும், அந்த செக் டேமுக்கு ஆரம்பித்து கட்டினோம் நான் தான்.
அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் வந்து பண்ணீங்க. அதனுடைய விளைவு மாயனூரை அந்த செக் டேம் கட்டுறதுக்கு முன்ன பார்த்துருந்தீங்கன்னா வறண்ட பிரதேசம், ஆனால் இன்னைக்கு வளங்குடிக்கிற இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே 60 செக் டேம்களை சென்ற முறை கொண்டு ஆரம்பித்தது, இந்த முறை கொடுக்கறது, எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 70 கட்டுறோம். அவர் கேட்டார் 1000 கட்டுவீங்களு, கட்டுவோம், 10 ஆண்டு 20 ஆண்டுல கட்ட மாட்டோமா, நாங்க தான் இருக்க போறோம், 20 ஆண்டு தொடர்ந்து கட்டிடுவோம், கட்டி முடிச்சிடுவோம், கவலை வேண்டாம். அது கொண்டு கொடுத்தாரு. அப்புறம் இந்த காவேரி குண்டாறு இணைப்பு என்னாச்சுன்னு கேட்டார். நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அதை ஒன்றும் நாங்கள் விட்டுல, அவங்க எப்போ எனக்கு முந்தநாள் கூட அவர் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் சொன்னார், ஒரு அரசாங்கம் நடத்துகிற திட்டத்தை அடுத்து வருகிற அரசாங்கம் அந்த திட்டத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொன்னார். அது எனக்கு பிடிச்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி தான் செய்துடுறோம் நம்ம. நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. நாங்கள் கருமேனி ஆறு, தாமிரபரணி ஆறு 2009 நான் தான் ஆரம்பித்தேன், கலைஞர் வந்து ஆரம்பித்து வச்சு வந்தார். இப்போ வரையும் இன்னும் முடியல, இன்னும் இழுக்குது. முடிகிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அது அவள் கரெக்டாக பார்ப்பாள், அவளுக்கு கரெக்டாக இருப்பாங்க. 390 கோடியிலிருந்து எத்தனையோ கோடிக்கு போய் நம்ம முதல்வர் வந்த உடனே அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து உடனே முடிக்க, அதில் வந்து அவர் நம்முடைய முதல்வர் போய் பார்த்தார் வேகப்படுத்தணும். ஆகையினால நாங்கள் அந்த இப்போ இவ்வளோ நாள் இடையில 20 ஆண்டு காலம் அது கடப்பில் போட்டதுக்கு யார் காரணம்? அதே மாதிரி இல்லை நாங்கள்ல, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சரபங்க ஆரம்பிச்சிங்க, நாங்கள் என்ன உடனே விட்டுட்டுமா? உடனே சரபங்கா திட்டத்தை நாங்கள் வேக வேகமாக அதை ஆரம்பித்து நீங்கள் செய்த வேலைகளெல்லாம் கொண்டாந்து கூட்டுட்டோம். காவேரி குண்டாறு போக சரபங்காவில் நீங்கள் ஆரம்பித்தது, ஐயோ அவங்க ஆரம்பித்தாங்கன்னு பார்க்கல. நாங்கள் குழாய் பதிக்கும் பணி நாங்கள் வந்து அது ஒன்று பதிக்கல பண்ணி, அதே மாதிரி பட்டா நிலம் எடுக்கிறதுல, நேற்று நீர் திறப்புறதுல, எல்லாத்துலேயும் வான்மை எதிர்கட்சியில் இருக்கிறதுலையும் திப்பம்பட்டியில் ஒரு ஏரிக்கு தான் போட்டாங்க, அப்புறம் எம்காளிப்பட்டி கொண்டு போனோம். இப்போ எல்லா ஊருக்கும் போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, கொண்டு வந்து இந்த கொஞ்சம் நல்லா திறக்க போகிறோம். நீங்கள் 2வது ரிவ்யூ ஆரியும் கூட கொடுக்காமல் போனீங்க, நாங்கள் ஆரியும் கொடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் அத்திக்கடவு அவினாசி திட்டம், அந்த திட்டமும் இன்றைக்கி அடுத்த ஏப்ரல் மாதத்தில் திறக்கிற நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஒரு சர்க்கார் போட்டு சேர்றதுக்காக அல்ல, ஆனால் அதே நான் அந்த திருப்பி சொல், ஐ டோன்ட் வாண்ட் மேக் எனி பாலிடிக்ஸ். இது மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்த திட்டம் தான் போய்கையா திட்டம், ஆனால் நீங்கள் நடத்தலை, நான் மறுபடியும் நடத்தேன். நான் ஆரம்பித்த திட்டம் தான் அந்த கொடுமுடியார் திட்டம், இடையில 10 ஆண்டு காலம் போட்டுட்டீங்க, பிறகு நான் தான் வந்து முடித்தேன். நான் ஆரம்பித்த திட்டம் தான் பச்சையார் திட்டம், ஆனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் நிறுத்திட்டீங்க, நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். நான் ஆரம்பிச்சிருந்தால் அடவி நயினார் அதை போயிச்சு, நீங்கள் வந்து நின்று போச்சு 20 வருஷம், நான் வந்து நடத்தணும். ஆனால் ஆரம்பித்தது தான் மோர்தேனா, ஆனால் நீங்கள் விட்டுட்டீங்க, நான் வந்து ஆரம்பித்தோம். அதனால் அந்த இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனி கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, அது ஃபஸ்ட்டு பேஜுக்கு ஃபேஸுக்கு 3900 கோடி மதிப்பீட்டுக்கு தயாரித்து மத்திய சர்க்காருக்கு ஃபஸ்ட் ஃபேஸ்க்கும் அனுப்பிச்சிட்டோம். ஆகியனால்க்கு தயாரித்து மத்திய சர்க்காருக்கு ஃபஸ்ட் ஃபேஸ்க்கும் அனுப்பிச்சிட்டோம். ஆகியனால நாங்கள் நடந்தாய் வாழி காவேரியை நடு ரோட்டில் விட்டுல அது நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்து நான் தாங்கள் பேசுறதுல முக்கியமானது வண்டல் மண் எடுக்கிறது. அந்த காவேரி மேட்டூரில் தண்ணி குறைஞ்சி போச்சு, அப்போ எல்லாம் ஜனங்க பார்த்தாங்க, எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டேன்னாங்க. ஆக தண்ணி குறைஞ்சமானா எடுக்கிறேன், அப்போ தண்ணி இருக்கு நான் யார்கிட்ட விடுறது? ஆகியனால தண்ணி குறைஞ்சா நான் கூட எடுத்துக்கணும்னு சொல்லுவேன், வேணாம்னு சொல்ல மாட்டேன் நானும். அடுத்து ஆனமலையார் திட்டம் என்னாச்சுன்னு கேட்டார். பேசிக்கிட்டு தான் சார் இருக்கிறோம், நீங்களும் பேசுகிறீங்க நானும் பேசுகிறோம், இதை வர்றோம் அதை வர்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நேற்று கூட எங்கள் செக்ரட்டரி கிட்டே பேசியிருக்கேன், இந்த சட்டமன்றத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படும். நம்முடைய முதலமைச்சரையும் அந்த முதலமைச்சரையும் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான ஒரு நண்பர்கள் தான், எப்படியும்
தளபதியினுடைய ஆட்சியில் தான் அந்த பிஏபியினுடைய திட்டம் முடிஞ்சு நிச்சயமாக நிறைவேறும் என்பதை உறுதி நான் எனக்கு ஐ காட் கான்ஃபிடன்ஸ் முடிச்சிடும் நினைச்சிருக்கோம். ஆகையினால அந்த திட்டத்தையும் நாங்கள் நினைச்சிருக்கோம். இங்கே உங்களை பொறுத்தவரை நண்பர் இவர் சொன்னார் எங்கள் கோதையார் சிஸ்டத்தை எதையாவது பண்ணுங்கன்னாரு. கஷ்டமாக தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் ரெண்டு நாளாக உங்கள் கால்வாய் பூரா உட்காந்து படித்தேன். எல்லா டெப்த்து பற்றியும் யோசிச்சுட்டேன். ஆனால் நிலைமை என்னன்றது தான் பார்த்தேன். இப்போ கோதையார் பாசன திட்டத்தை புனரமைக்கிற விரிவான திட்ட அறிக்கை ஒன்று தயாரிச்சிருக்கோம் 2.59 கோடிக்கு. மேலும் அது ஒன்று உலக்கை அருவியா உலக்கை அருவியா அணை கட்டுவதற்காக ஒரு 2 கோடி ரூபாய் அதுக்கு திட்டத்தை ஒன்று முடிச்சிருக்கோம். கோதையார் பாசனத்தின் கீழ் உள்ள அனைத்து கால்வாய்களும் 3 ஆண்டு காலத்துக்குள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சருடைய கவனத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த ஊரில் ரொம்ப கஷ்டம். இப்போ ரோடும் கால்வாயும் கரையும் ஒன்றாயிடுச்சு. எங்கள் ஊரில் ஏரியை தூர் வார முடியாது. தூர் வாரினா எல்லா ஏரியும் அது மேலே ரோடு தான் இருக்கும். மண்ணை வாரினா ரோடு தான் கொள்ளணும். அங்கனால மண்ணும் எடுக்க முடியாது. அதுக்காக மண்ணை வாரிக்கிட்டு போயிடும் போக முடியாது. ரொம்ப கஷ்டமான நிலையில் ஒரு விவசாயம் செய்கிறவர்கள் நாஞ்சல் நாட்டு மக்கள். அதை நான் உணர்ந்திருக்கிறேன், பார்த்துருக்கேன். ஆகையினால தான் கலைஞர் அவர்கள் அந்த காலத்திலேயே 1 ஆண்டு கட்டி இந்த காலுக்கு ஊட்டு கால்வாய் கொண்டு வந்து உங்களுக்கு அந்த இதில் கொடுத்தார். தான் போதையாரில் கொடுத்தார். ஆகையினால நிச்சயமாக செய்யப்படும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி இங்கே நண்பர்கள் நம்ம குடகனாறு அணையில் வந்து 27 அடி உயரத்துக்கு பதிலாக 22 அடி தான் நிற்குதுன்னு நம்முடைய காந்தியராஜன் அவர்கள் வேடத்தூரில் பேசினார். கரெக்டுங்க, இங்கே ஷட்டர் போடல, அதனுடைய விளைவு தான் போச்சு. நாங்கள் ஷட்டர் இப்போ தயார் பண்ணி வச்சிட்ருக்கோம் வெற்றிகளாக. அதை பொருத்தறதுக்கு 14.50 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீட்டு முதல்கள் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. உடனடியாக ஷட்டர் மாற்றப்பட்ட உடனே உங்களுக்கு தண்ணியை 27 அடிக்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் இன்னொன்று சொல்கிறேன். நான் பிஏபின்றதில் பணம் 18 டிஎம்சி உள்ளது பிஎம்சி. அதில் வந்து திடீர்னு ஒரு நாள் செயின் அருந்து அது வந்து வேறக்கு அந்த கவுண்டர் வெயிட்டில் விழுந்து நேராக ஷட்டர் விழுச்சு. ஷட்டர் விழுந்து 2 மணி ராத்திரிக்கு ஃபுல்லாக இருக்குது தண்ணி. கடலே உடைஞ்சி வெளியில் போகிற மாதிரி கீழே போகுது. தெரிஞ்ச உடனே தலைவருக்கு சொல்லிட்டு அந்த வேலையும் செய்ய வேண்டிய நிலைகள் இருக்குது. அதனால் இங்கே சொன்ன கருத்துக்கள் இவற்றை எல்லாம் நெய்யாறு டேம் தான் நான் சொல்கிறேன் சார். நெய்யாறு அவங்க தண்ணி கேட்கலன்னா நாம் என்ன கேட்டாலும் ஒத்துக்கிறேன். ஆனால் மறுபடியும் நாங்கள் தலைவர் அவர்கள் நிச்சயமாக இந்த சட்டமன்றம் முடிந்தவுடன் அரும்பிக்குளம் ஆழியாறு முல்லை பெரியாறு பற்றிலாம் முதலமைச்சரோட பேசுவார். அப்போ நிச்சயமாக இதை பேசுவார். எல்லா அதுக்கு மேலே நான் முக்கியமானது ஒன்று இந்த நம்முடைய இவர் கடலோர பாதுகாப்பு படிகளில் வந்ததில் தண்ணி கொடுக்கறது முக்கியமான பார்த்து உடனே எனக்கு இவரை பார்த்து உடனே வந்து ஞாபகம் வருது. மணியத்தை பார்த்து உடனே காவேரி நிலத்துக்கு பெரும்பகுதி கடல் நீர் இப்போ அதிகமாக உள்ளே புகுந்து எல்லாத்தையும் நீரை கெடுத்துடுது. அப்படி பார்த்தீங்கன்னா காவேரி வட்டாரத்தில் காவேரி இல்லை அதனுடைய உபநதி உப வடிநிலத்தில் மட்டும் 21 ஆறுகள் 410 வடிகால் இருக்குது. வெண்ணாறு உப வடிநிலத்தில் 16 ஆறுகள் 224 வடிகால் ஆக 36 இடங்களில் கடல் நீர் உள்ளே புகுந்திருக்கு. அடப்பாறு, அரிச்சந்திரநதி, வெள்ளையாறு, கித்தியணை உப்பாறு,
வெள்ளவள்ளம் உப்பாறு, நெய்வாசல், முடிவானார், சக்கிலியன் வாக்காயல், அக்கேணி ஆறு, பட்டுவாராட்சி என்று இதில் 10 இடங்கள் கடல் பொண்ணு. இதில் 10 இடத்திலும் இந்த படிச்சுனேன், இந்த 10 இடத்திலையும் கடல் நீர் புகுவதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பணி நடந்துக்கிட்டு இருக்கு. மஞ்சள் ஆற்றில் 7.89 7.89 கோடி, வீரச்சோழன் ஆற்றில் 3.89 கோடி மதிப்பீட்டில், மகிழமழை ஆற்றில் 0.52 கோடி. இனி செய்ய வேண்டியம் என்று நாங்கள் நினைச்சிருக்கிறது, முள்ளி ஆற்றில் 10 கோடி மதிப்பீடு, சேவகான் ஆற்றில் 12.50 கோடி, தேவநாதன் ஊரில் 18.61 கோடி. இனி ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கோம் செய்யறதுக்காக. கொள்ளிட ஆற்றில் 6.80 கோடி, கோரை ஆற்றில் 21.3 கோடி, வாமினி ஆற்றில் 25.99 கோடி, மறக்க கோரை ஆற்றில் 7.8 கோடி. ஆக இடங்களில் அமைக்க வேண்டிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மக்களுக்கு ரொம்ப விவசாயம் போயிடுது, குடிக்கவும் தண்ணி இல்லை. இது மாதிரி திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆகையினால இந்த திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, மணி அவர்கள் என்னை பார்க்கிறார், உங்களுக்கு உங்களதான் சொல்கிறேன் நான் இல்லையா ஒன்றும் ஆ முடிச்சுட்டு அமைச்சர் முடியட்டு. லஸ்கர் லஸ்கர் போடுவாங்க. அரே மணியம் கேட்கறதுல ஒன்று உண்டு, எல்லா ஊர் பாசனத்துக்கும் தஞ்சை மாவட்டத்து பாசனத்துக்கு வித்தியாசம் உண்டு. இன்ஜினியர்களே கூட தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் டீட்டெயில் அது தெரியும். இங்கே வேலூரில் இருக்கிறவங்க கூட தஞ்சாவூரில் போட்டால் சதுக்கா அப்படின்னு கேட்க என்ன ஒன்று தெரியாது. ஆனால் அந்த என்ன லஸ்கர்ன்ற வார்த்தை கூட எங்கள் தலைவர் தான் சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லுவார் உங்கள் இன்ஜினியரே போய் அவங்க இன்ஜினியரை பற்றி இல்லை, அவன் லஸ்கர் தான் தெரியும், அவன் தான் தண்ணி மடக்கிறவன், அவன் விவசாயிக்கு அவன் தான் தெரியும் காலில் மண்ணை மடக்குவான்னு லஸ்கரை சொன்னார். ஆனால் உங்கள் காலத்துலேயும் லஸ்கர் போடாமல் போயிட்டீங்க. அதான் உள்ள எல்லாம் சொல்கிறேங்கடா, எங்கள் காலத்திலும் போட முடியாத நிலையில் இருக்கும். ஆனால் தஞ்சை மாவட்டத்துக்காரர் தான் முதலமைச்சர். எனவே அவரிடத்தில் நான் பணிவன்போடு கேட்டுக்கிறேன், லஸ்கர் போட்டால் தான் அவர் உடனடியாக வர்ற காளிங்கராயனில் பின்பகுதியில் தண்ணி கொண்டு போய் அத்திக்கடவுல அதுவும் காவேரி தான் முடிச்சு விட்டாங்க. அவன் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்றைக்கும் பேசிகிட்ருக்கான். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு திட்டம் தயாரிக்கப்படுகிற தயாரிப்பில் இருக்கிறது. நிதி நிலைமை சரியானவுடன் நிச்சயம் அது கவனிக்கப்படும் என்ற உறுதியை மணி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அதிகமான அறிவிப்பு அதிகமாக இல்லாவிட்டாலும் ஓரிரு அறிவிப்பை நான் படிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் வெள்ள பாதிப்பினை குறைக்க ஏதுவாக நீர்வழி தடங்கள், பருவமழைக்கு முந்தைய பராமரிப்பு பணிகள் ₹20 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அடுத்த 2, சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அடையாறு உப வடிநிலத்தில் போரூர், செருக்கம்பாக்கம், கொளப்பாக்கம், மணப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பினை நிரந்தரமாக தடுக்க 6 வெள்ள தடுப்பு பணிகள் ₹88 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ஒட்டுக்குது 3, பெருநகர சென்னை மாநகராட்சி குடிநீர் தேவைக்காக சென்னை மாவட்டத்தில் கொசத்தலை ஆறு உபவடிநிலத்துக்கு உட்பட்ட மாதவரம் ரெட்டேரியை குடிநீர் ஆதாரமாக மாற்ற ₹44 கோடி மதிப்பீட்டில் பணி மேற்கொள்ளப்படும். 4, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டத்தில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் பாதிக்கப்பட்ட இடங்களில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் நீண்டகால அடிப்படையான 2 வெள்ள தணிப்பு பணிகள் ரூபாய்
106 கோடி மதிப்பீட்டில் செல்லப்படும். 5, கடலூர், திருச்சி, மயிலாடுதுறை, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் பாதிக்கப்பட்ட இடங்களில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளவும், நீண்ட கால அடிப்படையில் 7 வெள்ள தணிப்பு பணிகள் ₹58.45 கோடியில் மேற்கொள்ளப்படும். அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருக்கும் பழைய இரும்பு கதவுகளை புதுப்பித்தல் மற்றும் சீரமைத்தல் பணிகள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும். அதன் முதற்கட்டமாக நடப்பாண்டில் 17 அணைகளின் கதவுகள் மற்றும் அதனை இயக்க தேவையான நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் செப்பனிடுதல், புதுப்பித்தல் மற்றும் புனரமைத்தல் தலைப்பில் பணிகள் ₹100.07 கோடியை மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 7 மாவட்டங்களில் புதியதாக பெரிய பாசன திட்டங்களுக்கு ஆய்வு மற்றும் மாவட்ட அளவில் எடுக்கும் பணி மற்றும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிக்கு ₹13 கோடி மேற்கொள்ளப்படும். இதில் ஒரு திட்டம் ஒன்று முக்கியமானது என்னன்னு கேட்டால், அமராவதி மற்றும் காவிரி ஆறுகள் இணையும் இடத்தில் கிடைக்கப்பெறும் உபரி நீரினை நீரேற்றம் மூலம் கரூர் மாவட்டம், அரவாக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராஜபுரம் தொகுதிகள் உள்பட்ட குடங்களையும் அதோடு சேர்ந்து திண்டுக்கல் மாவட்டம், ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், திண்டுக்கல், அத்தம் ஆகிய பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் 2 இடங்களில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் பொருட்டு கடைமடை கட்டமைப்புகள் உருவாக்குவதற்கு பணியை ₹13.50 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இரண்டு மாவட்டங்களில் 4 இடங்களில் சிறிய ஆறுகள் மற்றும் ஓடைகள் குறுக்கே பாலங்கள், தரைப்பாலங்கள், கரைகளிலே சாலை, நடைபாதை அமைக்கும் பணிகள் ₹49.10 கோடியை மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 8,135.48 ஏக்கர் ஆயக்கட்டு பகுதிகள் பயன்பெறும் விதமாக பாசன நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்காக 2 மாவட்டங்களில் 3 புதிய கால்வாய்கள் அமைக்கும் பணிகள் ₹12.79 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை மண்டலத்தில் வேலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பாசன அமைப்புகளில் புனரமைப்பு கட்டுமானங்கள் மறுகட்டுமானம் செய்யும் பணி 13 பணிகள் ₹129.23 கோடியில் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். திருச்சி மாவட்டத்தில் நாகப்பட்டினம், திருச்சி மண்டலத்தில் நாகப்பட்டினம், சேலம், கரூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பாசன அமைப்புகள் புனரமைப்பு, மறுசீரமைப்பு மற்றும் கட்டுமானம் செய்யும் 12 பணிகள் ₹58.13 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். கோயம்புத்தூர் மண்டலத்தில் திண்டுக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் பாசன அமைப்புகளில் புனரமைப்பு, மறுசீரமைப்பு மற்றும் மறுகட்டுமானம் செய்யும் 8 பணிகள் ₹39.03 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மதுரை மண்டலத்தில் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில்
பாசன அமைப்புகள் புனரமைப்பு புதுப்பித்தல் மற்றும் மறு கட்டுமானம் செய்யும் பணி 16 பணிகளுக்கு ரூபாய் 58,41,00,000 மதிப்பீடு மேற்கொள்ளப்படும். வெள்ள நீர் மேலாண்மை மேம்படுத்தும் விதமாக சென்னையில் உள்ள செம்பரம்பாக்கம் பூண்டி செங்குன்றம் நீர்த்தேக்கங்களில் உள்ள வெள்ள கதவுகளை இயக்கவும் சிறப்பு மென்பொருள்கள் உதவியுடன் தானியங்கி மயமாக்கப்படும். இப்பணி ரூபாய் 32 கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும். ஆக திட்டங்கள் வந்திருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் குருவிக்கரம்பை கிராமத்தில் கல்லுக்குளம் வாரியில் உள்ள ஒரு புதிய அணைக்கட்டு அமைக்கும் பணி ரூபாய் 3,52,00,000 மதிப்பில் மேற்கொள்ளப்படும். ஆக இருக்கிற எங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த ஆண்டு இப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பணிகள் உண்டு, அவைகள் அடுத்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற உறுதியை தெரிவித்து இவ்வளவு நேரம் இதற்காக செவிசாய்த்த உங்கள் அனைவருக்கும் என்று உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து வெட்டு தீர்மானம் கொடுத்திருக்கிற அத்தனை நண்பர்களும் அதை திரும்ப பெற்று இதனுடைய மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 40, நீர்வளத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. நீர்வளத்துறை மானிய கோரிக்கை 40 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 3,155,82,83,000, மூலதன கணக்கில் ரூபாய் 5,551,59,40,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 80,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்றும்